நான் ஸ்டாப் நியூஸ் தமிழில் இந்த வாரம் சினிமா திரையும் முடிச்சதில் நாம் பார்க்க போகிற படம் ரெபில். மூணார் பகுதியில் இருக்கும் தேயிலை தோட்டங்களில் கூலிகளாக பணியாற்றி வரும் தமிழர்கள் தங்களை போன்று தங்களது பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது, அவர்களின் வாழ்க்கை நிலை மாற வேண்டும் என்றால் அவர்கள் எப்படியாவது படித்து முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன்படி அவர்களது பிள்ளைகளும் படித்துவிட்டால் நம் வாழ்க்கை மாறிவிடும் என்று நம்புவதோடு பட்டப்படிப்பு படிப்பதற்காக பாலக்காட்டில் உள்ள அரசினர் கல்லூரிக்கு செல்கிறார்கள். ஆனால் அந்த கல்லூரியில் சக மாணவர்களுக்கு கிடைக்கும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எதுவும் தமிழ் மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதே போல அங்கிருக்கும் இரண்டு மாணவர்கள் அமைப்புகள் தமிழ் மாணவர்களை ராகிங் செய்ய அவர்களை அடக்கியாளும் போக்கை கடைபிடிக்கிறார்கள். இவற்றை சகித்து கொண்டு எப்படியாவது படிப்பை முடித்துவிட வேண்டும் என்று அடங்கி போகும் தமிழ் மாணவர்கள் ஒரு கட்டத்தில் அமைதி இழந்து நாயகன் ஜி.வி. பிரகாஷ் குமார் தலைமையில் புரட்சியில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய புரட்சி தமிழ் மாணவர்கள் மீதான அடக்குமுறை முற்றுப்புள்ளி வைத்ததா அல்லது படிக்க வேண்டும் என்ற அவர்களது கனவு முற்றுப்புள்ளி ஆனதா என்பதை சொல்வதுதான் ரெபல். முதல் தலைமுறையாக கல்வி பொருளாதாரத்தில் முன்னோக்கி செல்ல நினைக்கும் ஒரு இளைஞராக அறிமுகமாகும் ஜி.வி. பிரகாஷ் குமார். கல்லூரியில் தமிழ் மாணவர்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடும் காட்சிகளில் கண்களில் அனல் பறக்க நடிப்பில் ஆக்ரோஷம் தெரிவிக்க மாணவ புரட்சியாளராக மிரட்டுகின்றார். நாயகியாக நடித்திருக்கும் மமிதா பைஜுவின் முந்தைய படத்தால் அவரது கதாபாத்திரம் மீது ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏமாற்றப்பட்டுள்ளது. கல்லூரி பேராசிரியராக நடித்திருக்கும் கருணாஸ், ஜி.வி. பிரகாஷ் குமாரின் தந்தையாக நடித்திருக்கும் சுப்பிரமணிய சிவா இருவரும் படிப்பு மட்டும் ஒருவரின் வாழ்க்கை நிலையை மாற்றும், அதை பெறுவதற்கு எத்தகைய இன்னல்களையும் தாங்கிக் கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தும் கதாபாத்திரங்களாக வலம் வருகிறார்கள். ஜி.வி. பிரகாஷ் குமாரின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கதையோட்டத்திற்கு ஏற்ற வகையில் இருப்பதோடு கேட்கும் விதமாகவும் இருக்கின்றது. பின்னணி இசை நேர்த்தி. 1980 காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு இப்படத்தை எழுதியிருக்கும் இயக்குனர் நிகேஷ் ஆரியஸ் தமிழ் மாணவர்கள் மீதான கேரள மாணவர்களின் அடக்குமுறை மற்றும் அதற்கு எதிரான புரட்சியை சுற்றி திரைக்கதை அமைந்திருந்தாலும் காட்சிகள் மற்றும் வசனங்கள் மூலம் சாதி, மதம், மொழி, தொழிலாளர்கள் என எளியவர்கள் மீதான அடக்குமுறையை புரட்சிகளின் மூலமாக ஒடுக்க முடியும் என்ற பொதுவான கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்கின்றார். புரட்சிகரமான கதை என்றாலும் அதை கல்லூரி மாணவர்கள் கொண்டாடும் விதமாகவும் திரை ரசிகர்கள் ரசிக்கும் விதமாகவும் கமர்ஷியல் கொடுத்திருக்கும் இயக்குனர் நிகேஷ் ஆரியஸ் ஜி.வி. பிரகாஷ் குமாரை ஹீரோவாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். மொத்தத்தில் இந்த ரெபெல் திரைப்படங்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கிற்கானது மட்டும் இல்லை என்பதை மறுபடியும் நிரூபித்து மக்களை கொண்டாட வைத்திருக்கின்றது.